ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2023 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல பத்து தலைக்கு உங்களை வரவேற்கின்றேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன், பேக் டு பேக் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி கிளம்புறேன், நாளைக்கு வீடியோ வரும், சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் வீடியோ வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பிரேக் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துருவேன். ஓகேங்களா, தூரம்லாம் போக மாட்டேன், வந்துருவேன். அதுக்கடையில வந்து வேற ஏதாவது வீடியோஸ் போட்டு உங்களை நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேங்களா ஓரளவுக்கும் கொஞ்சம் திருப்திப்படுத்த நான் ட்ரை பண்றேன். பட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி அவங்களுக்கு வந்து செமிஃபைனல்ஸ் போறதுக்கு பிளே ஆஃப்ஸ் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, கேகேஆருக்கு பிளே ஆஃப் போறதுக்கு எந்த வாய்ப்புகள் இருக்கு, பிளஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் நம்ம சேனல் நிறைய பேர் இருக்கீங்க, விராட் கோலி ஃபேன்ஸ் நிறைய பேர் நம்ம சேனல்ல இருக்கிறீங்க, அதை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா நியூட்ரல் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க, ஹானஸ்டா கமெண்ட் பண்ணலாம். இப்போ கண்டிப்பா ஆர்சிபியை வந்து நான் இந்த அளவுக்கு மேபி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பானு எனக்கு தெரியல, நான் பேச போறேன். என்னோட கருத்துக்கள் ரொம்ப சரியா இருக்குது அப்படின்னா கிரிக்கானதா நீங்க சொல்றது சரி அப்படின்னு நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். இல்ல எதிர்கருத்து இருக்கு அப்படின்னா அதையும் தாராளமா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்ப நான் டிஸ்கஸ் பண்ண போறேன், நீங்க கீழே வந்து கமெண்ட் டிஸ்கஸ் பண்ண போறீங்க. அது வந்து மேபி அடுத்த ஒரு ஆர்சிபி ஃபேன்ஸ்களுக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி நேற்று கேகேஆர் கூட தோக்குறதுக்கு ரொம்ப தகுதி அப்படின்னு நேற்று விராட் கோலியே சொல்லிட்டாரு. அவங்க எங்களோட ஸ்டாண்டர்டுக்கு நாங்கள் ஆடலை, அதாவது ரெண்டு கேட்ச் நிதிஷ் ராணாக்கு விடுறாங்க, நிதிஷ் ராணா மொமெண்டம் தூக்கிட்டு போறாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரன் அவுட் ஆகுறாங்க, பேட்டர்ஸ் யாரும் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ எக்கச்சக்கமான லேக்ஸ் இருக்கு நான் பார்க்க முடிஞ்சது. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இந்த அதாவது இந்த கேட்ச் விடலாம், ரன் அவுட் ஆகிருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் அவங்க சரியாமல் பண்ணாமல் இருக்கலாம், ஒரு லாம்ரான், ஒரு ஒரு சுயேஷ் பிரபுதேசாய், தினேஷ் கார்த்திக் ஆறாமல் போயிருக்கலாம். பட் மேபி எனக்கு தெரியல அந்த கேப்டன்சி அப்படிங்கிறது நேத்திக்கும் மற்ற மேட்சுக்கும் எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசம் இருந்தது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப 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 ஆர்சிபி வந்து எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே தப்பு பண்ணுறாங்களோ அங்கே தான் திரும்ப தப்பு பண்ணுறாங்க. என்ன தப்பு பண்ணுறாங்களோ அந்த தப்பு தான் திரும்ப 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 தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு வலிந்து அசரங்க 18th ஓவர் பவுலிங் பண்ணுறாரு, அது நிதிஷ் ராணாவோட விக்கெட்டும் அது ரின்கு சிங்கோட இல்லைன்னு லெஃப்ட் ஹேண்ட் சொல்ற விக்கெட் எடுக்கிறாரு 18th ஓவரில். ஆனால் சிஎஸ்கேவுக்கு அகேன்ஸ்டா அன்னைக்கு ஃபேஃப் டூ பிளஸ் வலிந்து அசரங்காவுக்கு ரெண்டு ஓவரோட கட் பண்ணுறாரு. மேக்ஸ்வெல் அன்னைக்கு லாஸ்ட் ஓவர் மட்டும் அவர் ஒரு கேப்டனாக இருந்தார், அப்போ ஆஸ்திரேலிய படையில் நோ பால் போட்டுனே கட் பண்ணிட்டு மேக்ஸ்வெல் பவுலிங் பண்ண வராரு. ஆனால் அந்த நேரத்தில் வலிந்து அசரங்காவுக்கு பவுலிங் தரல. பட் இங்கே 18th ஓவர் வலிந்து அசரங்கா பவுலிங் பண்ணி நேற்று ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்து நாலு ஓவர் போட்டு எக்கனாமிக்கல் ஐ திங்க் 24 ரன்ஸ்க்குள்ள தான் கொடுத்துருந்தாரு. ஸோ லேக் ஆஃப் கேப்டன்சி, ஸோ மொமெண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் மிஸ் பண்ணுறாங்க. அன்னைக்கு வந்து சொல்ல சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வேறு மாதிரி ஃபார்ம் பண்ணாங்க பிரதர், சிம்பிளான விஷயம் தான் பிரதர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் நல்லா தான் விளையாண்டு இருந்தாங்க, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அன்னைக்கு ரெண்டு பேர் இருக்காங்க, இங்கேயும் சிஎஸ்கேலேயும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்க, கேகேலையும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்க. பட் வலிந்து அசரங்கா வந்து ரைட் ஹேண்டர்ஸுக்கு மட்டும் நல்லா போடுறது கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய லெக் ஸ்பின்னர்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ இருக்கக்கூடிய லெக் ஸ்பின்னர்ஸ் அது பிஷ்னோயிலேருந்து சஹல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வலிந்து அசரங்கா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு ரொம்ப நல்லா பவுலிங் பண்ணுறாங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி சிஎஸ்கே மேட்சுக்கு அகேன்ஸ்டா ஒரு ஒரு ரெண்டு ஓவர் வலிந்து அசரங்கா கொடுத்துருந்தா மேபி கேம் ஓப்பனாக இருந்திருக்கலாம். சிஎஸ்கே வந்து இன்னொரு 20 ரன் 30 ரன் கம்மியாக அடிச்சிருந்தாங்க, இன்கேஸ் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு ஃபேபுலிசஸ் அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் ரெடி பேர் ஆடி ஒரு வின் பண்ணிருக்கு, சான்ஸ் இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் லேக் ஆஃப் கேப்டன்சி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி ரெண்டு மூணு மேட்சம் விராட் கோலி கேப்டன்சி பண்ணும்போது எனக்கு என்னமோ கொஞ்சம் சரியாக நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது, அவர் எஃபர்ட் அவர் போடுறாரு கேப்டன்சியில் அது கரெக்டாக நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வித்தியாசம் இதுதாங்க, ஒவ்வொரு மேட்ச்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தப்பு வந்து அவங்களுக்கு பெருசாக வந்து ஒரு பெரிய ஒன்றும் பெருசான இல்லை, தோல்வியாக அவங்களுக்கு பரிசளிக்குது ஒவ்வொரு தடவையும். ஒன்றுமே இல்லை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நல்ல வேலை வந்து வலிந்து அசரங்கா ரன் அவுட் ஆகியும் அன்னைக்கு வந்து வின் பண்ணாங்க. தட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுயேஷ் பிரபுதாசாய் ஒருவேளை ரன் அவுட் ஆகலை அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மறுவில் மேட்ச் வின் பண்ணியிருப்பாங்களோ எனக்கு தனிப்பட்ட வகையில் எனக்கு தோணுது. அடிக்கக்கூடிய ஸ்கோர் தான், அடிக்கக்கூடிய ஸ்கோர் தான், 18-48 அடிக்கக்கூடிய ஸ்கோர் தான், 24-56 அடிக்கக்கூடிய ஸ்கோர் தான், 30-63-64 அடிக்கக்கூடிய ஸ்கோர் தான், டபுள் டபுளாக அடிக்கணும். இங்கே வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு ஓவருக்கு 18 ரன் வரைக்கும் தாராளமாக வந்து இங்கே சின்ன சுவாமியில் அடிக்கலாம். 200 ரன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார் ஸ்கோரு, மொய் வச்சிருக்கிறாங்க, அது பார் ஸ்கோரு, தாராளமாக சேஸ் பண்ணலாம், அடிக்கலாம். நீங்கள் ஐபிஎல் லைஃப் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஐபிஎல் வந்து யாருமே டொக்கு 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 இல்லை கிடையாது. இப்போ லக்னோ ஓகே, டெல்லி ஸ்லோ ஆகுது, இங்கெல்லாம் வந்து ஓகே பார்த்தீங்கன்னா டொக்கு டொக்கு டொக்கு, ஆனால் மற்ற கிரௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டமால் 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 தான். இங்கே சின்ன சுவாமி பொறுத்தவரைக்கும் டமால் டமால் அடிக்கக்கூடியது தான். இதெல்லாம் 17-18 ஓவர் நல்ல ஒரு பேட்டிங் லைனப் தான் சேஸ் பண்ணி வின் பண்ணிடுவாங்க. அப்போ அப்போ ஆர்சிபியில் நல்ல பேட்டிங் லைனப் இல்லையா, இருக்கிறாங்க பேப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, பட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்களே. நான் மற்ற டீமை கம்பேர் பண்ணி தான் இந்த இதெல்லாம் பேசி ஆகணும். பட் என்ன சொல்கிறதுங்க, இப்போது
இண்டிவிஜுவல் பிளேயரை பத்தி நான் சொல்லிடுறேன். ரின்கு சிங் எடுத்துக்கோங்க. ரின்கு சிங் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல வேற யாரெல்லாம் இருக்கா, இவங்களும் டொமஸ்டிக்ல இருப்பாங்க, இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அதை அவங்க பெருசா பயன்படுத்திக்கிறாங்கல்ல. இப்ப சுயேஷ் பிரபுதேசா இருக்கிறாரு, லேம்ரார் இருக்கிறாங்க, தினேஷ் கார்த்திக் எல்லாம் இருக்கிறாரு. பட் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருந்துருக்கணும் நீங்க பாருங்க. ஆர்சிபி ல வந்து கேஜிஎஃப் மட்டும்தான் ஹிட் அடிக்குது. கேஜிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 50s எடுத்துருக்காங்க. இவங்க மட்டுமே சேர்ந்து கிட்டத்தட்ட 800 ரன்களுக்கு மேல 900 ரன்களுக்கு மேல அடிச்சிருக்காங்க. ஆனா மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சது 200 சில்லர் தான் அடிச்சிருக்காங்க. இந்த கேஜிஎஃப் இவங்க எல்லாம் சேர்ந்து 13 50s அடிச்சிருக்காங்க, இவங்க கிட்ட 50s இல்ல. சோ கேஜிஎஃப் மட்டும் தான் ஆர்சிபி ல ஹிட். சோ கேஜிஎஃப் ஹிட் ஆச்சுன்னா ஆர்சிபி ஹிட் ஆகாது. கேஜிஎஃப் 2, சோ கேஜிஎஃப் கூட 2 பேட்டர்ஸ் ஓகேங்களா, கேஜிஎஃப் கூட 2 பேட்டர்ஸ் ஹிட் ஆனாதான் கேஜிஎஃப் கூட சேர்ந்து ஆர்சிபியோ ஹிட் ஆகும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். தினேஷ் கார்த்திக் எவ்வளோ சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, அவர் எவ்வளோ சான்ஸ் எடுத்து பாருன்னு தெரியவும் இல்லை. ஆக்சுவலி நிறைய மேட்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் ஷபாஸ் அகமதும் தினேஷ் கார்த்திக் நிறைய ரன் அடிச்சாங்க, நிறைய ஃபெயிலியர்ஸ் மேலே இருக்கிறவங்க பார்க்கும்போது. பட் கீழே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணுறதே இல்லை, அது பண்ணுறதே இல்லை. மேட்சை எங்கே விடுறாங்க அப்படின்னா லாஸ்ட் 4 ஓவரில் பவுலிங்கில் விடுவாங்க ஆர்சிபி பவுலிங்கில். பட் பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஓவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விடுறாங்க. தினேஷ் கார்த்திகோ லேம்ராரோ வந்து பார்த்தீங்கன்னா சுயேஷ் பிரபுதேசாய். ஸோ ஒரு மேட்ச் 2 மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் பிரச்சனை அப்படின்னு பேசலாம். பட் தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருக்கும் பொழுது ஸோ அங்கே தான் வந்து ஆர்சிபியுடைய ஃபேன்ஸ் ஸோ ஹார்ட் பிரேக் ஆகிறாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவங்கள ஸ்டாண்ட் எடுக்க. ஸோ இங்கே சொன்னுங்க சுயேஷ் பிரபுதேசாய் அவங்க ஸ்டாண்ட் எடுக்க, லேம்ரார் அவர் ஸ்டாண்ட் எடுக்க ஆடி இருந்தாருன்னா அந்த மேட்ச் முடிச்சு வந்திருக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள இப்போ மேக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஆடலை அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட்ஸுமே நம்ம சொல்லுவோம். ஒன்றுமே இல்லை, நேற்றுக்கு ஆர்சிபியோட பவுலர்ஸ் அவங்க ஷார்ட்டாக தான் பவுல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு ஷார்ட்டாக ஒரு பால் மாற்றியும் ஒன்று பவுல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மிடில் ஆர்டர் வருண் சக்கரவர்த்தியில் சறுக்குனாங்க, மேக்ஸில் அடிக்க விட்டுட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா லைனை மாற்றி போகிறாரு. ஸோ வேறவங்களும் இல்லை, அதை ரியாக்ட் டக்குனு ரியாக்ட் பண்ண முடியாமல் மேக்ஸில் அவங்க வந்து கேட்ச் கொடுத்துட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேம்ரா லெஃப்ட் ஹேண்ட் பெரிய சிக்ஸ் ஒன்று அடிச்சுட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் கம்மி பண்ணுறாரு, லைட்டாக பால் லைட்டாக அப்படி அப்படியே ஆட விடுறாரு. ஆட விட்டோன்னே ஸோ ஒன்றுமே நீங்கள் வந்து தூக்கி மேலே தான் அடிக்கணும், அவுட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போட்டார், ஸோ கீழே தான் போட்டார், தூக்கி அடித்தார், அவுட் ஆகிறாரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா டீப்பில் கேட்ச் ஷார்ட்டாக தான் போட்டாங்க. அவங்க டாக்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிழுவிகளில் அடிச்சது அவங்க ஃபேப்ட் பிளஸ் பவர் பிளேல வெளியே நிற்க வச்சு எடுக்கிறாங்க. ஸோ அங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா சுயேஷ் விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷானோட கேப்டன்ஸ் வேறு லெவலில் தாண்டி இவங்களை பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இருந்துச்சு. ஆனால் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி கையில் வந்த மேட்சை விட்டாங்க. நேற்று வந்த மேட்சுமா சிஎஸ்கே மேட்ச் தான் கையில் வந்த மேட்சை விட்டாங்க. எல்எஸ்ஜி கூட என்ன அப்படிதான் நடந்துச்சு. தினேஷ் கார்த்திக் அந்த ஃபம்பிள் ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கன் ரன் அவுட் ஒன்று பண்ண முடியாமல் அவங்களால போயிடுச்சு. ஓவரால் கைக்கு வந்த மேட்ச்சு, கைக்கு வந்த மேட்ச் ஒவ்வொரு தடையும் விடுறாங்க. சிராஜ் மட்டும் தான் ஒன்லி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, லேக் ஆஃப் கேப்டன்சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல இருக்கக்கூடிய அந்த ஓட்ட ஓடசர் இதுதான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. திரும்ப திரும்ப ஆர்சிபி ஒரு தப்பு பண்ணுறாங்க. என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார் பிளேயர்ஸ் அவங்கள மட்டும்தான் நம்புகிறாங்க. 11 பிளேயர்ஸும் ஸ்டார் பிளேயர்ஸாக எடுக்க முடியாதுன்னா அவ்வளோக்கு காசு கிடையாது. ஸோ 3 ஸ்டார் பிளேயர்ஸ் மிச்சம் இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி மற்ற டீம் தான் அவங்க எடுக்கிறாங்க, ஆனால் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது இல்லை. மீன் கோலி கெயில் டிவிலியர்ஸ் அவங்க கூட அடங்கிட்டு திரும்ப மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷேடோலே வளர்ந்தாங்க. திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா விராட் டிவிலியர்ஸ் மேக்ஸ்வெல் இருந்தாங்க, அவங்க நிழலாக தான் மற்றவங்க வளர்ந்தாங்க. அதனால வந்து ஓரளவு தான் அந்த வண்டி ஓடிச்சு. திரும்ப விராட் ஃபேப் டிவிலியர்ஸ் மேக்ஸ்வெல் இவங்களோட நிழலாக தான் இப்போ அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஆர்சிபிங்கிற அந்த வண்டி போக போக ஒரு ஸ்டேபிலிட்டியே இல்லாமல் தடுமாறி எழுந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லாராலையும் நல்லா பண்ண முடியாது. ஸோ கூட இருக்கிறவங்க நல்லா பண்ணி ஆகணும். அவ்வளோ இல்லைங்க, இப்போ கேஜிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல 160 ரன் 170 ரன் அடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான பவுலிங் நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிராஜ் மட்டும் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு, தேடுறாங்க பேட்டிங் தேடுறாங்க, இங்கே வரைக்கும் பவுலிங்கை தேடுறாங்க. ஜோஸ் ஸ்டாஸ்வர்ட் எப்போ வருவார்னு ஃபேன்ஸ்லாம் ட்விட்டரில் தேடிட்டு இருக்காங்க. தி நேஷன் வான்ஸ்டனோ வேர் இஸ் தேவ் ஸ்டாஸ்வர்ட்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு பவுலிங்க்கு நம்ம எவ்வளோ ரன்னு கொடுக்கணும் ஓகேங்களா. நம்ம ஆரது சின்ன சுவாமியில் ஆல்ரெடி ஹோம் அட்வான்டேஜ் நம்ம வேஸ்ட் பண்ணியாச்சு. இது இது என்ன சொல்கிறது மோஸ்ட் ஒஸ்ட்டு ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹோமை சரியாக யூஸ் பண்ண தெரியாத ஒரு டீம்னா அதை வந்து நான் ஆர்சிபியை சொல்லுவேன். ஆர்சிபிக்கு அடுத்தபடி அதை எம்ஐ கண்டிப்பாக இருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். பட் கண்டிப்பாக அது ஆர்சிபி தான். பட் சிஎஸ்கே ஒருபடி மேலே இருப்பாங்க, மற்ற டீம் எனக்கு தெரில. ஆனால் ஆர்சிபி அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னவோ தெரில, ஆறாறு சின்ன சுவாமினாலே அவங்க மாதிரி நடுக்கி போயிடுறாங்க. ரசலுக்கு போட்டதெல்லாம் வேற லெவல். பட் ரசலுக்கிட்டே திரும்பி விழுந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப்ஸ் போவாங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான ஒரு சான்சஸ்ங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த டீம் வந்து
நாட் டிசர்வ்டு ஓகேங்களா. அவங்க ஸ்டாண்டர்டுக்கு அவங்க ஆடினாங்கன்னா அவங்களால பிளே ஆஃபுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியும். மேலே பாருங்க, அவங்க சிஎஸ்கே இருக்காங்க, குஜராத் டைட்டன்ஸ் இருக்காங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்க, லக்னோ சூப்பர் ஜெயின்ட், அவங்க ஒரு வேலை தோத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி தட்டு தடு மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற ஒரு டீம் வச்சு அவங்க வரளவுக்கு அவங்கள்ட்ட ஒரு கேப்பபிலிட்டி இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இவங்க வரோம்னா ஒருவேளை பஞ்சாப் கிங்ஸ் வருவாங்க, ஸோ இவங்க கிட்ட தான் போட்டி இருக்கும். பட் இவங்க இந்த பக்கம் ஆர்சிபி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஆர்சிபி அடுத்த மோத போகிறது எல்எஸ்ஜி கூடையும், எம்ஐ கூடையும், ஆர்ஆர் கூடையும், ஜிடி கூடையும். இதுக்கப்புறம் May 21 தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹோம் மேட்ச், மிச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவே மேட்சஸ். நான் ஒரு வேளை சொன்ன மாதிரி அவே மேட்சஸ் எல்லாத்தையும் வின் பண்ணி பிளே ஆஃபுக்கு போனாங்கன்னா சரித்திரமாக இருக்குமா? ஒருவேளை 2014 மும்பை இந்தியன்ஸ் மாதிரி வின் பண்ணி அவங்க பிளே ஆஃபுக்கு போனால் அதுவும் வேற மாதிரி இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 11 பேருக்கு ஆடுற ஒரு டீம் கிடையாது. அந்த டீம் ஒரு 4 பேர் ஆடக்கூடிய ஒரு டீம். இப்போது அவர் இந்த அசரகம் வந்து இருக்காருங்கிறதுனால ஒரு 5 பேர் ஆடக்கூடிய ஒரு டீமாக தான் என் கண்ணுக்கு தெரிகிறாங்க. டீ கிரிக்கெட்னா வந்து 11 பேர் ஆடக்கூடிய ஒரு டீமு. அந்த 11 பேர் அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் 9 பேராச்சும் ஆனால் மட்டும்தான் அந்த டீம் வந்து ஒரு வெற்றிக்கு தகுதியான டீமு, அடுத்ததுக்கு போகக்கூடிய ஒரு டீமாக நான் பார்ப்பேன். பட் ஆர்சிபிக்கு நான் எப்பவுமே இப்படி பேசுனதில்லை. பட் இந்த தடவை நான் பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு டோட்டலி நான் டோட்டலாக டிசப்பாயின்மெண்ட். விராட் கோலி கன்சிக்யூட்டிவ் 50s, ஒரு பக்கம் மேக்ஸ்வெல் போயிட்டாருன்னா முடிஞ்சிச்சு மேட்ச், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. மேக்ஸ்வெல் போயிட்டாருன்னா மேட்ச் முடிச்சு. இது என்னன்னா சச்சின் போயிட்டாரா டிவி ஆஃப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் எந்த காலம்? 2 டிகேடுக்கு முன்னாடி திரும்ப அதை ரீக்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்னன்னே சொல்கிறதே எனக்கு தெரில. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான், வேறு டீமுக்கு சப்போர்ட் பண்ணலாமே அப்படின்னா இருக்குது ஒரு ஆர்சிபி மட்டும்தானே அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. பட் டோட்டலி டிசப்பாயின்மெண்ட். ஸோ ஆக்ஷன்லேயே டிசப்பாயின்மெண்ட். ஆக்ஷன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி ஃபில் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் வேறு என்ன வழி, அவங்களுக்கு பிரச்சனை தான். இந்த விஷயத்தில் நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பிரச்சனை தான் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜத் படிட்டாருக்கு இன்ஜுரி போயிட்டாரு, கருத்ராவை ஆட வைக்கிறான்னா அவருக்கு இன்ஜுரி போயிட்டாரு, இந்த பக்கம் ஜோஷ் ஆஷ்வினுடைய இன்ஜுரி, யார் ஆட வைக்கிறதுங்கிறது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த டாப் இந்த மூணுல ரெண்டு பேர் இருந்ததாவது ஆசை ஓரளவு கொஞ்சம் லைட்டாக உள்ள எட்டி பார்த்துருந்துருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்காமல் போயிடுச்சு. மொமெண்டம் கையில் வந்த மொமெண்டம் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணதான் அங்கே பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ எல்லாத்தையும் எல்லாத்தையும் பற்றி பேசிட்டேன், எல்லாத்தையும் பற்றி விமர்சனம் பண்ணியாச்சுன்னு நான் நினைக்கிறேன். பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இது முடி வீடியோக்களில் பேசியிருப்பேன். கிரிக்கானது நெகட்டிவாக பேசிட்டு வர மட்டும் நினைக்காதீங்க, பாசிட்டிவான விஷயங்கள் ஆல்ரெடி நான் ஆர்சிபிக்கு பேசியிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஆக்சுவலி பேசலை அப்படின்னா ஆர்சிபி ஃபேன்ஸ்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. மேபி இது ஆர்சிபியோட ரசிகரோட ஒரு குரலாக கூட இது இருக்கலாம் ஓகேங்களா. தென் இந்த பக்கம் கேகேஆர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஐயோ அந்த பக்கம் ஆர்சிபியில் வந்து ஆரஞ்ச் கேப் ஹோல்டராகவும் இருக்காங்க, பர்பிள் கேப் ஹோல்டராகவும் இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பெருசாக அப்படின்னு நினச்சிடாங்க. இது பெருசு கிடையாது, 10 டீம் ஆட போகிறாங்க, ஆடுறாங்க. நம்ம ஆடுற வந்து ஹோம் வென்யூவு, அதாவது சின்ன சுவாமியில் ஆடுறோம். அதுக்கப்புறம் எல்லாம் சின்ன சுவாமியில் நம்ம ஆடுறோம், நம்மளால எக்கச்சக்கமாக ரன்ஸ் அடிக்க தான் முடியும் ஓகேங்களா. ஐபிஎல் நமக்கு பேட்டிங் பேரடைஸாக நிறைய கிடைக்கும், ரன்ஸ் நம்ம நிறைய அடிக்க தான் செய்யலாம். இதில் சிராஜ் நல்லா பவுலிங் பண்ணுறாரு, விக்கெட் கிடைக்கிது, எஃபோர்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்பிள் கேப்புக்காக நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து ஒரு ஆரஞ்ச் கேப் வந்ததுனால நீங்கள் சந்தோஷப்படணும்னா கண்டிப்பாக கிடையாது. வெற்றி வந்தால் டீம் ஜெயிக்கிறாங்களா, டீம் ஜெயிச்சா சந்தோஷப்படுங்க. அந்த பர்பிள் கேப் ஆரஞ்ச் கேப்பாகலாம் சந்தோஷப்பட்டுக்காதீங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் ஜெயிக்கிறாங்களா சந்தோஷப்படுங்க, ட்ரோஃபியா சந்தோஷப்படுங்க. இதுக்காகலாம் நீங்கள் சந்தோஷப்பட்டு இருக்காங்க, குட்டி குட்டி சந்தோஷம் தானே பாஸ் அப்படின்னா சரி ஓகே சந்தோஷப்பட்டுட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இந்த ஆர்சிபி பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததான் நம்ம அந்த பக்கம் கேகேஆர் பக்கம் போகலாம். கேகேஆருக்கு வந்து ஸ்ரேயா சைடு இல்லாமல் தான் ஆக்சுவலி ஆரம்பித்தாங்க. நிதிஷ் ஷானா வந்தார் ஓகே. ஒரு எனக்கு என்ன தோணும்னா புதுசாக ஒருத்தர் கேப்டன்ஸ் கையில் கொடுக்கும்போது அது என்ன அந்த பிரஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு அங்கே சந்திரகாந்த் பண்ணிட்டு இருந்தார். ரஞ்சி ட்ரோஃபியில் வந்து ஒரு ஸ்டால்வர்ட் ஒரு கோச், அவர் ஆனால் அப்படி ஒரு ஒன்று அப்படிப்பட்ட ஒரு கேப்டன் இருக்கணும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கோச் இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட கோச் இருக்கும்போது அவங்க ப்ரெஷர் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் சொல்லியிருந்தார், நாங்கள் ராணாக்காகவே ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடம் அவங்களுக்கு ஒன்று தோணுச்சு அப்படின்னு சொன்னார்ல. ஸோ ஆக்சுவலி அது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மொமெண்டமே இண்டிவிஜுவலாக தூக்கிட்டு போகிறாங்க. ரிங்கு சிங் ஒரு மேட்ச் தூக்கிட்டு போகிறாரா, வருண் சக்கரவர்த்தி சுனில் நாராயண் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்சிபி கேகேஆர் ரெண்டு தடவை தூக்கிட்டு போகிறாங்களா. ஸோ அதுதான் மேட்ரு. ரசில் வந்தார் ஒரு பவுலிங் கூட விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாரா. ஸோ மொமெண்டம் தூக்கிட்டு போகிறாங்க. நிதிஷ் ஷானா அன்றைக்கி மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மேட்ச்சில் இருந்துச்சு, அப்படியே கப்புனு தூக்கிட்டு போகிறாரா. ஸோ அதுதாங்க விஷயம், மொமெண்டம். அந்த மொமெண்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஜெயிச்சு எல்லா மேட்ச்லையும் இருந்தது. அது என்ன தெரியல, ஆர்சிபின்னு வந்தால் செம்மையாக அடிச்சிடுறாங்க. அங்கே பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சுயேஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. சுயேஷ் நல்லா பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு அவர் பிடிச்சிருக்குது. என்னன்னா இந்த ஒரு பேட்டிங் ஒன்று நடந்துச்சு. இது நடந்துச்சு என்னன்னா சுயேஷும் பெங்காலு, அது பக்கம் சபாஷ் ஆகும்போதும் பெங்காலு. ஸோ சுயேஷ் வந்து முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க, தூக்கிட்டார் ஃபேஃப். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சபாஷுக்கு பவுலிங் பண்ணும்போது எனக்கு அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த பேட்டில் இதோ விக்கெட் கீப்பராக ஜெகி,
பேட்டிங்ல தினேஷ் கார்த்திக், பவுலிங் போறது வருண் சக்கரவர்த்தி. சோ தமிழ்நாடு வர்சஸ் தமிழ்நாடு, பெங்கால் வர்சஸ் பெங்கால், சோ யங்ஸ்டர் வர்சஸ் யங்ஸ்டர் அப்படிங்கும் போது பார்க்க நல்லா இருந்துச்சு. எனக்கு அது மாதிரி இருந்த சுயேஷ் நான் பெருசா எதிர்பார்க்கிறேன், ஷார்ட்டா இருக்கிறாரு. ஸோ சைத்திங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக ஃப்ளாட்டாக போகிறாரு அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நல்ல ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ சுயேஷை பற்றி இப்போ பேசலாம், பிரிவு நம்ம நிறைய பெருசாக பேசலாம். பட் ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்க கேகேஆர் அவங்களுக்கு, கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அது அவருக்கு தேவையும் கூட. ஒரு பக்கம் அப்படின்னா இந்த பக்கம் தளபதி ஆசிரியர் வருண் சக்கரவர்த்தி, அவர் நம்ம வருண் சக்கரவர்த்திங்கிற தாண்டி தளபதி ஆசிரியர் வருண் சக்கரவர்த்தி சொன்னால் அவர் சந்தோஷப்படுவார். அவர் எப்பவுமே ஜெயிச்ச அந்த விஜய் வந்து அந்த சர்க்கார் படத்தில் அவர் ஸ்டில் கொடுப்பார்ல, அந்த ஸ்டில் அவர் எப்பவுமே கொடுத்துருவார். பட் இப்போ அது குடிக்கிறது கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. பட் வருண் சக்கரவர்த்தி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டாட்ஸ் சொல்கிறது 11 மேட்சை ஆடியிருப்பார், 6 விக்கெட் தான் எடுத்திருப்பாரு, ஸ்ட்ரைக்கர் 39 போட்டு 55 ஒரு ஆவரேஜ் வச்சிருந்தார். பட் இந்த வருஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி 13 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. 13 விக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் ஈச் அண்ட் எவ்ரி 13 பால்ஸ்க்கு ஒரு விக்கெட் எடுத்து எடுத்துகிட்டே இருக்கிறாரு. ஆவரேஜ் ஐ திங்க் 22-18 நினைக்கிறேன், நான் ராங், பட் ஆனால் வருண் சக்கரவர்த்தி 18 நினைக்கிறேன். ஆனால் வருண் சக்கரவர்த்தி இந்த வருஷம் செம்மையாக கலைஞ்சிருக்கிறாரு. கம்பேக், நிறைய பேருக்கு இது கம்பேக்காக இருக்குதுல்ல, நிறைய பேருக்கு இது கம்பேக் வருஷமாக இருந்துகிட்டு இருக்கு. இவருக்கும் இது கம்பேக் வருஷம். லாஸ்ட் இயரில் இல்லை T20 வேர்ல்டு கப்பில் இருந்து அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்னடா ஒரு ஒரு எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லா வரலையே. பார்க்கும்போது அவர் வந்து சைலன் ஸ்டாக்டர் ஒரு மாதிரி டீசெண்டாக பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இந்த ஐபிஎல்ல எல்லாருமே வந்து பெருசாக இது மேலே ஒரு கண்கள் கிடையாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா TNPல ஒரு ஆப்ஷனில் போகும்பொழுது எல்லாரும் சொல்லுது ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் கிடைக்க மாட்டார், எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் வருண் சக்கரவர்த்தியை அவங்க வெளியே விடலை, வருண் சக்கரவர்த்தி மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி அந்த நம்பிக்கை காப்பாற்றுறாரு. இவர் எடுத்த 7 விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா RCBக்கு அகேன்ஸ்டாக, RCB மாட்டாங்கன்னா இப்படி பிடிச்சி போட்டு எங்கே போறீங்க வாங்க வெளியே அப்படின்னு சொல்லி பெரிய தள்ளுறது, முடிவாளர் டோட்டலாக உடைக்கிறது. அதாவது விராட் கோலி எனக்கு நிறைய எடுக்கிறாரு அப்படின்னா அடுத்து வரவங்க டப் 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 டப்னு எடுத்துகிட்டு இருக்காரு. அதாவது நிறைய விக்கெட் எடுக்கிறது கிடையாது, இப்போ வருண் சக்கரவர்த்தி தான் விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ வருண் சக்கரவர்த்தியோட இந்த மிஸ்ட்ரி ஸ்பின் 6 வகையான பால், ஸோ சூப்பராக போடுறாரு. எப்படின்னா ஒரு பால் டவுன் லெக் சைட் போடுறாரா அடிக்கிறாங்களா ஷார்ட்டாக, திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு மாற்றி தூக்கி போட்டு ஒரு என்ன சொல்றது ஃப்ரெண்டில் போறாரு. ஸோ டக்கு அந்த பால் லெக்கில் ஆடிட்டு திரும்பி அந்த பால் வரும் எங்கே வரப்போது தடுமாறி கேட்ச் கொடுத்துட்டு போறாங்க. லேமரா இருக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லேமரோட விக்கெட், மேக்ஸரோட விக்கெட்டு, அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திகோட விக்கெட், இந்த 3 விக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிரில்லியண்டா முழுக்க முழுக்க அவரோட எஃபர்ட், முழுக்க முழுக்க அவரோட மைண்ட் கேம். சீரியஸ்லி சொல்றாங்க அந்த 3 விக்கெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் மார்க்ஸ் நான் வந்து வருண் சக்கரவர்த்தி கொடுப்பேன். பார்க்குற யங்ஸ்டர்ஸ் நீங்கள் வந்து வருண் சக்கரவர்த்தியோட அந்த பவுலிங் உங்கள் கோச்சிட்டு இருந்தாங்கன்னா கோச் அங்கே என்ன பண்ணியிருக்காரு கோச் வருண் சக்கரவர்த்தி, அதாவது 24 பாலு ஓகேங்களா, ஒரு பேட்டருக்கு நீங்கள் வந்து 3 பால் வேலை ஆக்சுவலி வந்து போகக்கூடாது அப்படின்னு நான் நினப்பேன் ஓகேங்களா. அதான் 24 பால், அந்த 24 பால் ரொம்ப ரொம்ப முக்கியமான பால்கள் வந்து ஒவ்வொரு ஓவர்லேயும் 6 பால், அந்த 6 பால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பால்கள். அந்த 6 பால பேட்டரோட கை ஓங்குறது அதிக வாய்ப்புகள் இருக்கும். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர் கிட்ட வந்து நம்ம மைண்ட் கேம் ஆடி நம்ம விக்கெட் எடுக்கிறோம். அதில் தான் வருண் சக்கரவர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா புள்ளியாக நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு 13 விக்கெட்ஸோட இது வரைக்கும் போயிட்டு இருக்காரு. பட் இந்த வருஷம் முடிக்கும் போது நான் வருண் சக்கரவர்த்திய ஒரு பர்பிள் கேப் வின்னரா இல்லைன்னா டாப் 3 நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்றாங்க, வருண் சக்கரவர்த்தி நல்லா முடிப்பாரு பெருசா முடிப்பாருன்னு நான் நம்புறேன். கமான் தளபதி கலக்குங்க அப்படின்னு தான் நான் வருண் சக்கரவர்த்திகிட்ட சொல்லுவேன். வருண் சக்கரவர்த்தி ஒரு கம்பேக் கொடுக்குறாரு அப்படின்னா அது நல்லா இருக்கும் டீம் இந்தியாவுக்கும், அது ரொம்பவும் நல்லது. அது வந்து கேகேஆருக்கு ரொம்ப நல்லது, ஈவன் தமிழ்நாடுக்கு ரொம்ப நல்லது. ஸோ கலக்குங்க தளபதி அப்படின்னு சொல்லுவேன் ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரசல் ஃபெயிலு பேட்டிங்கில் ஃபெயில் ஆகிட்டு இருக்காரு. பட் பவுலிங்கில் வந்தாலும் 2 விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ரின்கு சிங் வந்து பேட்டிங்கில் அதை பார்க்கும்போது பவுலிங்கில் ஒரு பார்த்துட்டு இருக்காரு, இருக்கக்கூடிய அந்த காயத்தோட ஆடுறாருன்னு நினைக்கிறாங்க, பட் தெரியல. பட் ரசல் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறாரு, பட் ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து அவர் விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஓகேங்களா. கரெக்டாக விக்கெட் எடுக்கிறார், கரெக்டாக சொல்லி வச்சு எடுத்தாரு. அங்கே பார்த்தியா நம்ம வந்துருங்க ஆட வச்சு எடுக்கிறேன் சொல்லி கரெக்டாக எடுத்தார். ஸோ ரசலோட அந்த பங்களிப்பை பவுலிங்கில் பார்க்க நல்லா இருக்குது. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் 6 பாயிண்ட்ஸில் கீழே இருக்கிறாங்க. பட் மோர்கன் வந்து பார்த்தீங்கன்னா 2021 வந்து ஒரு துபாய்க்கு யூஏக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ரைஸ் ஒன்று பார்த்தோம்ல, எனக்கு மோர்கன் அது பண்ணுறாரோ அங்கே லெஃப்ட் ஹேண்டர் இவர் லெஃப்ட் ஹேண்டரு, ஸோ இவரால் அந்த மேஜிக் பண்ண முடியுமா எனக்கு சத்தியமாக தெரியல. பட் ஸ்டில் அவர் ஹோப் இருக்குது, நல்லா பண்ணுறாங்க, அதை பார்க்க முடியுது. ஒரு அந்த ஸ்பிரிட்டு பார்க்க முடியுது, ஒவ்வொரு மேட்ச்லையும் பார்க்க முடியுது. சிஎஸ்கே கிட்ட மட்டும் அடி வாங்கினாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு, பட் எனக்கு அந்த ஏதோ அவங்ககிட்ட பார்க்க முடியுது. ராய் வந்து ஓரளவு ஒரு நல்ல விஷயத்தை ஒன்று நல்லா பண்ணுறாரு ஓகேவா. ஜக்கி ஒரு ஆங்கர் ரோல்னா ராய் வந்து படப்படப்படப்படன்னு அடிக்கிறாரு, ராணாவும் படப்படப்படன்னு அடிக்கிறாரு, ரின்கு சிங் கொஞ்சம் நல்லா விளையாண்டுருக்கிறாரு, வெங்கடேஷ்வர் பக்காவாக இருக்குது. ஸோ இந்த டீம் வந்து ஒருவேளை அடுத்த வருஷம் சிறையா செய்ய வந்தாருன்னா டீம் வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு நான் பிரிவு பண்ணுறேன்.
ஸோ சூப்பரான ஒரு யங் டீமாக இப்போ அந்த டீம் வந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்குது பார்க்க அந்த டீம் ஆடுறது பார்க்கும்போது. ஸோ ஒட்டு மொத்தமாக எல்லா டீமும் நல்லா ஆடுறாங்க. பட் ஆர்சிபி இருந்து எதிர்பார்த்தது விட கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் வந்தாலும் ஒரு ஒரு டிசப்பாயின்மெண்ட். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தென் இப்போ ஆர்சிபி இப்போ கேகேஆர் பொறுத்த வரைக்கும் இல்லை ஆர்சிபி 8 மேட்ச் ஆடிட்டாங்க, மற்ற டீம்லாம் 7 மேட்சஸ் ஆடிருக்காங்க. இவங்களுக்கு அடுத்து ஜிடி கூட, எஸ்ஆர்எஸ் கூட, பஞ்சாப் கூட, ஆர்ஆர் கூட, சிஎஸ்கே கூட, எல்எஸ்ஜி கூட இருக்குது. ஸோ ஒன்று பண்ணலாங்க, இவங்களால பிளே ஆஃப் போகணும்னா பார்த்துட்டு மற்ற டீம்லாம் யாரை பிளே ஆஃப் போகிறாங்களோ அவங்கள பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்து விட்டு அவங்க காரியத்தை அவங்க கெடுக்கலாம். என்ன பண்ணுவாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. கேகேஆருக்கு நீங்கள் வேணால் பாருங்கள் சூ மந்திரகாளி அப்படிங்கிற மாதிரி இவங்க உள்ளே வந்துடுவாங்க கிருக்கானந்தா. அதே சூ மந்திரகாளி போட்டு ஆர்சிபி வந்துடுவாங்க கிருக்கானந்தா அப்படின்னு சொல்கிறீங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கெல்லாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துலையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.